உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் என்பது தற்போது அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவுடைய ராணுவம் ஒவ்வொரு முக்கிய பகுதிகளையும் தொடர்ச்சியாக அவர்கள் கைப்பற்றும் விதமாக தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதல் என்பது மும்முனை தாக்குதலாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிரிமியா பகுதியிலிருந்தும் இந்த தாக்குதல் என்பது தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் மேற்கு எல்லை கிழக்கு எல்லை பகுதியிலிருந்தும் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து கீவ் நகரத்திலும் இந்த தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுவதாக உக்ரைனுடைய வெளியுறவுத்துறையும் தெரிவித்திருந்தது. ஆனால் அதே வேளையில் உக்ரைனுடைய அதிபர் தெரிவித்திருக்கும் போது மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, பாதுகாப்பாக இருந்து உக்ரைனுடைய ராணுவம் என்பது அதனுடைய எதிர் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறோம், நாங்கள் இந்த போரை ரஷ்யாவிடமிருந்து ரஷ்யாவை வீழ்த்துவோம் என்ற ஒரு சூளுரைத்திருக்கிறார். இந்நிலையில் தான் தற்போது போர் அடுத்த கட்டத்திற்கு எட்டக்கூடிய இருக்கும் நிலையில் ரஷ்யா ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. அதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், உக்ரைன் நாட்டின் மீது பொதுமக்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்றும், உக்ரைன் மீது நடத்தப்படுவது ஒரு போர் அல்ல, இது ஒரு ராணுவ நடவடிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலாக ஒருபடிக்கு மேலாக அவர்கள் சென்று ரஷ்ய அதிபரை பொறுத்தவரைக்கும் அவர் தெரிவித்திருப்பது என்னவென்றால், தற்போது இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்பது கடந்த 8 ஆண்டுகளாக உக்ரைனுடைய தலைமையால் இனப்படுகொலை என்பது நடத்தப்பட்டிருந்து கொண்டிருந்தது. அதை தடுப்பதற்காக மக்களை இனப்படுகொலை தடுப்பதற்காகத்தான் இந்த ராணுவ நடவடிக்கையை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை ஆர்டி என்று சொல்லக்கூடிய ரஷ்யா டெலிவிஷன் என்பது தெரிவித்திருக்கிறது. தற்போதைய நிலையில் ரஷ்யாவை முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய எண்ணம் இல்லை என்றும், ரஷ்யாவுடைய அந்த கிளர்ச்சி மற்றும் ரஷ்யாவுடைய ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் உக்ரைனிய மக்கள் கிளர்ச்சியாளர்களை அடக்குவது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்பதையும் புட்டின் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், ரஷ்யா ஹேஸ் நோ பிளான் டு டேக் ஓவர் உக்ரைன் அப்படின்னு உள்ள ஒரு வரியைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தற்போது நடத்தப்படுவது என்பது ஒரு ராணுவ நடவடிக்கையை தவிர இது ஆக்கிரமிப்போ இல்லை, மக்களை கொள்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமோ அல்ல. குறிப்பாக ரஷ்ய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தற்காப்புக்கான அந்த ஆயுதங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர, அவர்கள் மொத்தமுமாக கொத்து கொத்தாக மக்களுக்கு மீதான தாக்குதலை நடத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என்பதை ரஷ்ய அதிபர் தற்போது விளக்கமாக அளித்திருக்கிறார்.